எதற்கும் துணிந்தவன் படத்துக்கு அப்புறமா நடிகர் சூர்யா பாலாவோட இயக்கத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. கன்னியாகுமரியில தொடங்கின இந்த படத்தோட படப்பிடிப்பு 35 நாட்கள் நடக்க இருக்கு. இதையடுத்து இரண்டாம் கட்ட படப்பிடிப்பையும் கூடிய சீக்கிரமே தொடங்க இருக்காங்க. இதற்கான ஏற்பாடுகள் தான் இப்ப வேகமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த படத்தை தொடர்ந்து வெற்றிமாறனோட இயக்கத்துல உருவாகிற வாடிவாசல் படத்திலையும் சூர்யா நடிக்கிறாரு. இந்த படத்துக்கான டெஸ்ட் ஷூட்டுகள்லாம் எடுக்கப்பட்ட நிலையில விடுதலை படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா வாடிவாசல் படப்பிடிப்பை தொடங்க திட்டமிட்டு இருக்காரு வெற்றிமாறன். அந்த படத்துக்கான பணிகளும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்நிலையில இந்த ரெண்டு படங்களையுமே முடிச்சுட்டு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல சூர்யா நடிக்க இருக்காரு. 24 படத்துக்கு அப்புறமா சூர்யாவோட 2வது சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா இந்த படம் உருவாக இருக்கு. இந்த படத்தை இன்று நேற்று நாளை படத்தோட இயக்குனர் ரவிக்குமார் இயக்குறாரு. இப்ப சிவகார்த்திகேயன் நடிப்புல உருவாயிட்டு இருக்க அயலான் படத்தை முழுவதுமா முடிச்சிருக்க ரவிக்குமார் இந்த படத்தோட முதற்கட்ட பணிகளையும் தொடங்க இருக்காராம். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க இருக்க இந்த படத்தை வர 2024 ரிலீஸ் பண்ண திட்டமிட்டிருக்காங்களாம். சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக உருவாக இருக்க இந்த படத்தை தொடங்கிறதுக்கு சில மாதங்கள் ஆகும்னு சொல்லப்படுது. அதே நேரம் இந்த படம் 50 வருஷத்துக்கு அப்புறமா உலகத்தில் ஏற்படுற வாழ்க்கை மாற்றத்தை வச்சு இந்த படத்தை உருவாக்க இருக்காங்களாம்.